டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் வேங்கப்படவிலிருந்து ஒரு முதுநிலை அதிகாரியாக ஓய்வு பெற்றேன். வங்கிக்கு வரும் வாடிக்கையாளர்கள் மற்றும் பொதுமக்களின் மேம்பட்ட சர்வீஸுக்காக பல விஷயங்களை உங்களிடம் பகிர்ந்து கொண்டு நீங்கள் எளிதில் உங்கள் சந்தேகங்கள் மற்றும் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யும் விதமாக இதை கூறுகிறேன். சாதாரணமாக எங்ககிட்ட வரும்போது மக்கள்கிட்ட என்ன சந்தேகம் வரும்னா, ஒரு சேமிப்பு கணக்கு பேங்கில் எப்படி தொடங்கணும், அதுக்கு என்னெல்லாம் கொண்டு வரணும், அப்படி கொண்டு வரும்போது யாரை பார்க்கணும், அதுக்கு தேவையான ஆவணங்கள் என்ன. ரெண்டாவது வரும்போது புதுசாக வர்றாங்க, சரி அக்கௌண்ட்டை தொடங்கிட்டாங்க, ஏடிஎம் வாங்குறதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும், இது வந்துச்சு. மூணாவது, எனக்கு பாஸ்புக் வேணும், இதுக்கு நாங்கள் யாரை பார்க்கணும், என்ன செய்யணும், இது எல்லாமே வந்து என்ன செய்யணுங்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக சொல்லிட்டு வேண்டியதாங்க இருப்பாங்க. அதே மாதிரி ஏடிஎம் கார்டு வாங்கணும், ஏடிஎம் கார்டு தொலைச்சிட்டா அதுக்கு செய்ய வேண்டிய ப்ரொசீஜர்ஸ் என்ன, பாஸ்புக் வாங்கியாச்சு அதையும் ஏதோ ஒரு விதத்தில் தொலைச்சிட்டோம், அதை நம்ம எப்படி திரும்ப வாங்கணும், அது மாதிரி எஃப்டிஆர் எஃப்டிஆருக்கு அதாவது வைப்பு தொகை, இந்த வைப்பு தொகை தொடங்குறதுக்கு என்ன செய்யணும், இதே வைப்பு தொகையும் நம்ம ரசீதெல்லாம் வச்சுருக்குறோம் வீட்டில் வச்சு தொலைஞ்சி போச்சு அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும், இந்த மாதிரி சந்தேகங்கள். இனி ஒரு தெரிவிக்க என்னது அப்படின்னா, நாங்கள் வந்து இப்போ ஏற்கனவே வந்து ஒரு அட்ரஸில் இருக்கிறோங்க, இந்த அட்ரஸ் வந்து இப்போ நாங்கள் மாறி போகிறோம், எங்களுக்கு புது அட்ரஸ் நாங்கள் வந்து எங்களுக்கு புது அட்ரஸில் எங்களுக்கு பாஸ்புக் வேணும், அதே மாதிரி எங்களுக்கு என்ன செய்யணும், புதுசாக என்னுடைய மொபைல் நம்பரையும் எனக்கு புது அக்கௌண்ட்டில் இந்த அக்கௌண்ட்டில் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு என்ன செய்யணும். அடுத்து சில அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, எனக்கு வந்து செக் புக் கொடுக்குறீங்க ஆனால் அடிஷ்னலாக செக் புக் வேணும், அதுக்கு நான் என்ன செய்யணும், இது கேட்குறேன். ஒருவேளை செக் புக்கு தொலைஞ்சிட்டு அதுக்கு இந்த ப்ரொசீஜர்ஸ் என்ன, யாரை பார்க்கணும், என்ன செய்யணும், இது ஒன்றுங்க. சில டைம் என்ன ஆகுதுன்னா, பேங்கில் வந்து நீங்கள் செக்கை போடுறீங்க, அந்த செக் வந்து ரிட்டர்ன் ஆகுது, அதாவது கிளீனிங்கில் நீங்கள் போடும்போது அந்த செக் வந்து ரிட்டர்ன் ஆகுது, அந்த ரிட்டர்ன் ஆனால் ஏன் ரிட்டர்ன் ஆச்சு, அதுக்கு என்ன காரணம், அதுக்கு உண்டானதை நம்ம என்ன செய்யணும், இந்த மாதிரி உள்ளது. அப்புறம் வந்து சாதாரணமாக நெட் பேங்கிங், நெட் பேங்கிங் பொறுத்தவரையில் நீங்கள் வந்து வியூ பண்ணுறதுக்கு ஒன்று இருக்குது, நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒன்று இருக்குது, அதாவது நீங்களே உங்கள் பணத்தை வந்து பேங்கில் வந்து போடுற மாதிரி, அதாவது நீங்கள் பேங்க்லேருந்து நீங்களே எல்லாம் மாற்றிக்கிறது எடுத்துக்கிறது இந்த மாதிரி செய்கிற மாதிரி அதுக்கு ஒரு இது இருக்குங்க, அதை என்ன செய்யணும் அப்படிங்கிற. அப்புறம் பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டிலேருந்து உங்களுக்கு பணம் வருது, அப்படி நீங்கள் வந்துச்சுன்னா அந்த பணத்தை நீங்கள் எப்படி வாங்கணும், அது எப்படி உங்கள் கணக்குக்கு வருது, அது என்ன செய்யணும், குறிப்பாக உங்கள் பையன் இருக்கிற வெளிநாட்டில் வேலை பார்க்குறா, உங்களுக்கு எப்படி பணம் அனுப்பணும், அந்த பணம் எப்படி உங்களுக்கு வந்து சேருது, அந்த பணத்தை நீங்கள் எடுக்கிறது எப்படி, இந்த மாதிரி உள்ளது. அப்படி இல்லை பார்த்தீங்கன்னா, மற்றதில் கல்வி கடன் வியாபாரம் இதுக்காக வந்து நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணும், சப்போஸ் உங்கள் பிள்ளைகளோ பையனோ வெளிநாட்டில் படிக்கிறாங்க, அவங்களுக்கு பணம் அனுப்பணும், அதுக்கு நீங்கள் என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் கையாளணும், இந்த மாதிரி உள்ள விவரங்கள். அதாவது குறிப்பாக உங்களுக்கு வந்து கஷ்டமான விஷயங்கள் என்னென்னா, உங்களுடைய பாஸ்புக்கு வாங்குறீங்க தொலைஞ்சிருது, எப்படி ரிசிப்ட்டு, அது மாதிரி ஜுவல்லோன் ரிசிப்ட்டு, ஏடிஎம் கார்டு, செக் புக்கு இதெல்லாம் தொலைஞ்சிங்கன்னா இதை எப்படி திரும்ப வாங்குறது, இதுக்கு உண்டான வேக என்ன செய்யணும் அப்படிங்கிறேன். அப்புறம் வந்து உங்களுக்கு சிம்பிளாக நகை கடன் இருக்குது, அது மாதிரி நீங்கள் டெபாசிட் வச்சுருக்கீங்க, அதுலேருந்து எப்படி கடனை வந்து பணம் வாங்கலாம், வீட்டு கடன் எப்படி, வாகன கடன், வியாபார கடன், இந்த மாதிரி உள்ள கல்வி கடன், இதுக்காக வந்து நீங்கள் என்ன செய்யணும், யாரை அப்ரோச் பண்ணணும், எந்த மாதிரி செய்யணுங்கிறது தான் எங்களுக்கு தெரியும். இதுக்கான விடைகளை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, உங்களுக்கு வர ஒவ்வொரு இதுலையும் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். உங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு இதுலேருந்து ஏதாவது தேவை அப்படின்னா கமெண்ட்ஸில் நீங்கள் பண்ணி விடுங்க, நான் அதுக்கு வந்து உங்களுக்கு வரேன்.